காலையில் சாப்பிட்ற உணவு எப்போவுமே அதிக மசாலா இல்லாத உடம்புக்கு சத்தையும் சுறுசுறுப்பையும் தர உணவாக இருக்கிறது அவசியம்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்படி பார்த்தா நம்மளோட இட்லி தான் சிறந்த காலை உணவாக சொல்லணுங்க. எண்ணெய் சேர்க்காத ஆவில வேக வச்சா எளிதில் செரிமணம் ஆகிற உணவுனா அது இட்லி தாங்க. இவ்வளவு உன்னதமான இட்லியை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புதிய சொல்வனம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். வாங்க பதிவுக்குள்ள போய் அதை பற்றி மேலும் பார்த்துடலாம். தட்டு இட்லி, ரவா இட்லி, சேமியா இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, அது மட்டும் இல்லாம நடிகையின் பேர்ல உருவாக்கப்பட்ட குஷ்பு இட்லி, தன ராகி இட்லின்னு நம்ம நிறைய வகையான இட்லிகளை பார்த்திருக்கிறோம் இல்லையா. கால மாற்றத்துல நம்மோட இருப்பிடம், உடை, கலாச்சாரம் எல்லாமே மாறிட்டு வருதுங்க. அப்படி மாற்றம் அடைஞ்சதுல சில இட்லி வகைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜின்னு நிறைய பஜ்ஜி வகைகளை கேள்விப்பட்டு இருப்போம், அருமையா சாப்பிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஆனா இட்லி பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கீங்களா? இட்லிய பஜ்ஜி மாவுல முக்கிய எடுத்து எண்ணெய் போட்டு மசாலா கலந்து செய்யப்படும் உணவு தாங்க இது. இட்லினா ஆரோக்கியமான உணவுன்னு இதை பார்த்தா சொல்ல முடியுமா? ரவா இட்லி தெரியும், லாவா இட்லி தெரியுமா உங்களுக்கு? லாவா இட்லின்றது இட்லி மாவுக்குள்ள பானி பூரி வச்சு அதுக்குள்ள சாம்பார் ஊத்தி இட்லி பாத்திரத்துல வேக வச்சு அதை எடுத்து வெட்டினா எப்படி லாவா கேக்குள்ள இருந்து சாக்லேட் வருமோ அதே போல இட்லி உள்ள இருந்து சாம்பார் எரிமலை வருங்க. இதையுமா சாப்பிடுவாங்க? உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர் ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது ரெண்டையும் சேர்த்து ஒரு புதுவித உணவா உருவாக்குறது தாங்க ஆப்பிள் இட்லி. இட்லி மாவுக்குள்ள ஆப்பிள் பழத்தை கட் பண்ணி வச்சு அதை வேக வச்சு இட்லி செய்யறாங்க. இது இனிப்பா இருக்குமா, இதுக்கு சட்னி சாம்பார் தொட்டு சாப்பிடணுமா, இல்ல இனிப்பா ஜாம் தொட்டு சாப்பிடணுமான்னு குழப்பமா இருக்குங்க. அதே போலதான் இந்த பீட்ரூட் இட்லியும். பீட்ரூட் தனியா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதை இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு செய்யறாங்க. இதையும் சட்னி சாம்பார் தொட்டு சாப்பிட முடியுமான்னு தெரியலங்க. இட்லி, சட்னி, சாம்பார்னு இதெல்லாம் ஒன்னா சேர்த்து சாப்பிடலாம். ஆனா இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பிசைஞ்சு அதை ஐஸ்கிரீம் ஆக்கி சாப்பிடுவாங்களா? அப்படியும் விற்பனை பண்றாங்க, அதையும் வாங்கி சாப்பிடுறாங்க. இதே போல இந்த ஆரோக்கியமான உணவான இட்லிய இட்லி 65, ஃப்ரைடு இட்லி, மஞ்சூரியன் இட்லி, ஓரியோ இட்லின்னு இன்னும் என்னென்னவோ கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல மல்லிப்பூ மாதிரி வெள்ளை வெளேர்னு மெத்து மெத்துன்னு இருக்கிற அழகான குண்டு குண்டு இட்லிக்கு நடக்கிற கொடுமையை பாத்தீங்களா? இந்த மாதிரி வினோதமான முறையில சமைக்கப்படுற இட்லி எல்லாம் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அதை பத்தி கருத்துரை பகுதியில தெரியப்படுத்துங்க. இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதிய சொல்வனம் சேனலுக்கு முதன்முறையா வருகை தந்திருக்கிறவங்களும் இதுவரைக்கும் புதிய சொல்வனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஞாபகமா புதிய சொல்வனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.